குருமுருகன் ஃபுட் கோர்ட்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரன் பண்ணுறாங்க. இப்போ அஞ்சு வகையான கறி கொடுக்குறோன்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு, அதில் பார்த்தீங்கன்னா செட்நாடு சிக்கன் கிரேவி, அப்படியே பெசஞ்சு ஆஹா பெப்பர் சிக்கன் வறுவல், குவாலிட்டி பாருங்கள் இன்னும் நல்லா இருக்கு. கூடவே ஈரல் இருக்கு, கொஞ்சம் ஆவரேஜ் தான், குட்டியாக சின்ன மீன் பார்க்கும்போது அப்படி தாங்க இருக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய இடம் விலாங்கச்சி ரோட்டில் எம்ஜிஆர் கிரவுண்ட் பக்கத்தில் இருக்கேன். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஆல்ரெடி வந்துருந்துட்டு 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான கறி வச்சு அன்லிமிட்டடாக சாப்பாடு சிக்கன் குழம்பு எல்லாம் போட்டு பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்திலே ஒட்டின மாதிரி குருமுருகன் ஃபுட் கோர்ட்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், சரி நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கிறக்காக வந்திருக்கேன். இவங்களும் அதே மாதிரி தாங்க, ஒரு செட்நாட்டு சிக்கன் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன், ஃபிஷ்ஷு அண்ட் ஈரல் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பாடுலாம் வச்சு குழம்புலாம் கொடுக்குற மாதிரி ஒரு கடை. எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், சேலம்ல வந்து இது அப்படி வந்துச்சு, ஒரு 50 ரூபாய்னு நினைக்கிறாங்க சம்திங். இதில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணேன், அந்த மாதிரி வந்து ரொம்ப வைரலானோன்னு தமிழ்நாட்டிலேருந்து நானும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன்ல, மதுரை போனும்போது கூட அங்கே இருக்குது. இப்போ எங்கே திரும்பினாலும் எனக்கு தெரிஞ்சு இப்போ சேலத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கடை வந்துருச்சு. ஸோ இப்போ கோயம்புத்தூர் எனக்கு தெரிஞ்சு 3-ஆவது கடையோ எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் எக்ஸ்பேண்ட் தான் ஆகுமே தவிர்த்து குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றக்காக வந்திருக்கோம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட சொல்லி நீங்களும் ஜாயின் பண்ணுவோம். ஹாய் ஜி, எப்படி இருக்கீங்க? நான் ஃபைன், நான் நல்லா இருக்கணும். நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி? ஆமாம், நான் தான் மெயின் மாஸ்டர். சொல்லுங்கள் இப்போ இங்கே என்னென்ன கிடைக்கும்? ஆனால் நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம 5 வகையான கறி கொடுக்குறோன்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு, அதில் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கறி மாத்திரம், ஒரு நாள் பெப்பர் சிக்கனு, ஒரு நாள் செட்நாடு சிக்கன் கொடுப்போம், இல்லைனா இன்னொரு நாள் வந்துட்டு எக் பொரியல், ஈரல் வறுவல் அந்த மாதிரி வந்துட்டு 5 கறியான மாற்றிட்டே இருப்பான். ஒரு ஒரு நாள் மீனும் டெய்லி ஒரே மீன் கொடுக்க மாட்டோம், ஒரு ஒரு மீன் ஒரு ஒரு நாளைக்கு ஃப்ரை. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்? நான் இது ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்ஸ் ஆகுதுண்ணா. 1.5 மாதம்? ஆமாங்கண்ணா. எத்தனை மணிக்கு வந்தால் கிடைக்கும்? நான் இது கரெக்டாக நம்ம லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா 12:00 ஸ்டார்ட் பண்ணுறோம்னா சாப்பாடு முடிகிற மட்டும் நம்ம பண்ணுவோம்னா. சாப்பாடு ரெஸ்பான்ஸ் எப்படி? ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்கு வந்துட்டு எந்த இதுவும் இல்லாமல் அஜினமோட்டோ இல்லை, முட்டை கலர் இல்லை, எதுவுமே இல்லைண்ணா. அதெல்லாம் பக்காவாக ஓனர் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுறோம். நம்மளது சிக்கன் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃப்ரெஷ் சிக்கன் தானா, நம்ம இதெல்லாம் பண்ணுறது இல்லை, ஸ்டாக்கெல்லாம் இல்லை, டெய்லி ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வந்துச்சுன்னா அப்படியே எடுத்து பண்ணுறது தாங்க. இதில் மெனுஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா இல்லை அதே மெனு? இல்லைண்ணா, டெய்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதான் ஒரு நாளைக்கு செட்நாடு சிக்கன், பெப்பர் சிக்கன் கொடுப்போம், அடுத்த நாள் வந்துட்டு உப்பு கறி, சிக்கன் சிவகாசி, சிந்தாமணி அப்படின்னு மாற்றிட்டே இருப்போம்ணா ஒரு ஒரு நாளைக்கு. நீங்கள் எந்த ஊர்? நான் ஊட்டிண்ணா. ஓகே சாப்பிட்லாமா? இங்கே பாருங்கள், 100 ரூபாய்க்கு ஃபிஷ் ஃப்ரை, முட்டை பொரியல், ஈரல் கிரேவி, சிக்கன் சுக்கா, செட்நாடு, இது சாப்பாடு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு ஊற்றிருக்காங்க, அது இல்லாமல் மீன் குழம்பு இருக்கான், ரசம், மோர். இந்த 100 ரூபா கான்செப்ட்டு அதில் என்ன ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு தெரியல, பட் ஆனால் நிறைய பேர் இந்த இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, எனக்கு சோறு தான் முக்கியம். ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் சிக்கன் குழம்பு, விட எனக்கு இந்த கிரேவி இருக்கு இல்லையா, செட்நாடு சிக்கன் கிரேவி, அதோடு அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஏதோ நாட்டுக்கோழின்னு சொன்ன மாதிரி ஞாபகம், இடம்னும் எதுக்கு கேட்டு சொல்கிறேன். அப்படியே பிசைஞ்சு இந்த குழம்புல கருவேப்பிலை கிடக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. ஆஹா, செம்மையாக இருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். உண்மையுமே இந்த மாதிரி சிக்கன் கிரேவியில் இருக்கக்கூடிய இந்த கிரேவி எடுத்து சோத்தோடு பிசைஞ்சு அடிக்கும்போது நல்லா சுண்டி போயிருக்கும்ல, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆஹா, நல்லாயிருக்குங்க, பரவாயில்லையே. கூடவே இந்த முட்டை பொரியல இதை அப்படியே தூக்கி மேலே வச்சு அப்படியே இந்த ரைஸோடு. ஆஹா, இது வர வர அந்த கறி விருந்துட்டு புஃபே மாதிரி ஆயிடுச்சு. எந்த இடத்துக்கு போனாலும் இல்லை எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி இருக்கும்ல. அது இந்த பிளேட் பாருங்கள், கார்ப்பரேட் மீல்ஸ் வந்து இப்படி தான் கொடுப்பாங்க கார்ப்பரேட்ஸ்லாம். நான் அந்த வோடாஃபோனில் ஒர்க் பண்ணும்போது சாப்பிட்ருக்கேன், அதே மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்குங்க. சீரியஸாக அந்த முட்டை பொரியலுக்கும் இந்த சிக்கன் குழம்புக்கும் சொரண்டி சாப்பிட்றதுக்கு பெருமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பெப்பர் சிக்கன் வறுவல் இங்கே பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு, குவாலிட்டி பாருங்கள். ஆஹா, ஏ இந்த சோத்தை போட்டு பிசைஞ்சு, சோத்தை போட்டு பிசைஞ்சு அப்படியே தொண்டை கொடுத்தா இதமாக இருக்குண்ணே. ஆஹா, எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணுக்கு சின்ன சின்னதாக இருந்தாலும் ரொம்ப நிறைவாக இருக்குது சாப்பாடு. எப்பவுமே சாப்பாடு வந்து என்ன தான் கண்ணுக்கு முன்னாடி நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் இல்லையா, நல்ல பிரம்மாண்டமாக இருந்தாலும் சில சமயம் ரசமும் முட்டை பொருளுமே போதுமானது என்ன மாதிரி இல்லை ஆளுகளுக்கெலாம்.
எப்பயாவது ஒரு டைம் தான் நல்லா பசி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு இன்பிட்வீனில் இருக்குது. நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக ரைஸ் இருக்குது, குழம்புலாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது வேணுன்னா நீங்கள் மறுபடியும் கூட ரிப்பீட் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் வரீங்க, மூணு பேர் வரீங்கன்னா கொஞ்சம் அப்படியே குவான்டிட்டி செம்மையாக சேரும், ஒன்றா சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். தரமாக இருக்குங்க அந்த பெப்பர் சிக்கனு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது ஹோட்டலில் ஒன்றா இருக்கீங்கன்னா தயவுசு வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா எல்லா மக்களும் இது போய் சேரட்டும், நல்லபடியாக பண்ணலாம். கூடவே ஈரல் இருக்குது. எனக்கு யூஸ்வலாக சிக்கன் ஈரல் பிடிக்கவே பிடிக்காதுங்க, பட் இருந்தாலும் இது எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். நல்லா இருக்கு. நல்லா அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த பெப்பர் சிக்கனோட டேஸ்ட் இதில் இருக்குது. இப்போ எனக்கே பிடிக்குதுப்பா அந்த சிக்கன் ஈரல். நம்ம வெயிட் போகலாம் தான், பட் இருந்தாலும் போதும் தோணுது. குட்டியாக சின்ன மீன் இது ரசஸ்க்கு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நான் அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம். இந்த குழம்போடு அவங்க கொடுத்ததை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எல்லா குழம்பெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, சோறு மேலே போட்டு எங்கேயோ கிடக்குது குழம்பு. இப்போ எக்ஸாக்ட்லி குழம்புலாம் எங்கேயோ ஓடிச்சு, நான் மறுபடியும் குழம்பு வாங்கிடுறேன். ப்ரோ இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றுங்களேன், லைட்டாக போதும் ப்ரோ. அப்பா இது என்ன தெரியல, நான் வரும்போது கூட்டமே இல்லை, இப்போ வந்து கடை கடைனா ஏறுறாங்க. குழம்பு கொஞ்சம் ஆவரேஜ் தான், பட் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா இவ்வளோ ஐட்டம் இருக்குது, இதெல்லாம் போட்டு பெசன் சாப்பிடும்போதே நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த செட்டிநாடு சிக்கன் நினைக்கிறேன், அவங்க கொடுக்குற அந்த கிரேவியை சுவை செம்மையாக இருக்குது. இந்த பெசன் அடி இருக்குது. ஜி மீன் குழம்பு கொஞ்சம் கொடுங்க ஜி. போதும் ஜி, போதும். நல்லா அந்த மீன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாம் ஒன்றும் கலந்துருக்குதுப்பா. இதுவும் சேம் கைண்டு தான், நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நிறைய நான்வெஜ் சாப்பிட்றேன்னா ரொம்ப ரைஸ் கம்மியாக சாப்பிடுவேன். இங்கேன்னு இல்லை, வீட்லேயும் அப்படி தான். எப்போயாவது ஒரு டைம் தான் தடால் புடால் வந்து போட்டு சாப்பிட்றது. ஆனால் வீட்லேயெல்லாம் ரொம்ப ரொம்ப ரைஸ் எங்கள் அம்மா கேட்டிங்கனால இவ்வளோ தான் ரைஸ் சாப்பிடுவேன். மற்ற ஐட்டம்ஸ்லாம் நான் சைமல்டேனியஸாக வச்சுக்கேன், அதாவது ஒரே மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோனாலும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது ஓகே, பட் ஆனால் ரைஸை மட்டுமே நிறைய கன்சியூம் பண்ணக்கூடிய நல்லா பசி எடுக்கக்கூடிய ஆட்களுக்கு சரியான கடை. ஏன்னா குழம்பு அது இதுன்னு எல்லாமே இருக்குல்ல, பார்க்கும்போது அப்படி தாங்க இருக்கும். மேனேஜ் பண்ணி சாப்பிட 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 அதெல்லாம் சரியாக போயிடும். நான் என்ன பண்ண போகிறேன், இது கூட ரசத்தை ஊற்ற போகிறேன், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மறுபடியும் ஒரு டைம் போகும். ஓகே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனு மீன் ரசம்னா மொத்தம் மூணு ஐட்டம் உள்ளக்கிற அப்படி நல்லா அப்படி சொலட்டிட்டு கொஞ்சம் இருக்கிற அந்த மீன் உறவுகளை வந்து லைட்டாக குத்துதுப்பா, சின்ன மீனுங்கிறதுனால குத்துது. அப்படியே உள்ளே போட்டு அப்படியே சுற்றி முட்டை பொரியல். ஐயோ முட்டை பொருளுக்கு ரசம் குத்துக்கும் சும்மா செம்மையாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட ரீசெண்டாக வந்தாங்க, அப்போ நான் சொன்னேன் அம்மா இது மட்டும் வேமா அப்படின்னா என்ன டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த ரசத்தையும் உருளைக்கிழங்கையும் வறுத்து திங்கிறதே வேற மாதிரி சுகமே. அதுவும் ரசம் ரெடியானதுக்கப்புறம் சூடாக அந்த தக்காளி ரசம் ஒரு சைடில் இருக்கும், அந்த உருளைக்கிழங்கு பொரியல் ரெடியானோன்னே அந்த ஆயிலோட போட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு ஒரு பைட் அடிச்சுட்டு அப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிட்டு அதுக்கு உருளைக்கிழங்கு வச்சுக்கிறதும் வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்றேன். இந்த மூணு சுவையும் சேர்ந்து வாய்க்குள்ளே வேற மாதிரி ஆட்டம் போடுது. இந்த பெப்பர் சிக்கன் செம்மையாக இருக்கு. அந்த பெப்பர் சிக்கன் கொஞ்சம் லைட்டாக வச்சு ரசத்தோடு போட்டு நல்லா சுழட்டி டூ குட். ஸோ ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் சாப்பிட்ட வரைக்கும் சொல்ல போனால் அந்த அஞ்சு ஐட்டமே வந்து நல்லா இருந்தது. எஸ்பெஷலி ஈரல் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிக்கன் ஈரல் நான் சாப்பிட மாட்டேன் மோஸ்ட்லி. ஆனால் அது ஒரு மெனுவை வச்சு அது வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த மசாலாவுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. 100 ருபீஸ்க்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி இங்கே வந்து சாப்பிட்டதோ சாப்பிட்லினாலோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், நான் இப்போ இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி காம்போ கோயம்புத்தூரில் நீங்கள் வேறு எங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்க, அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தோணும், நமக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு நனுங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் படிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுவோம். ஸ்ரீனி அண்ட் ராம்கர், பை.